ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாம்ப் சேனல். இந்த சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்திய சுதந்திரம் அடைந்த நாள் வரையிலும் கிட்டத்தட்ட 4000 ஸ்டாம்ப் வெளியிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டாம்புக்கும் ஒரு வரலாறு இருக்குது. இந்த நாளில் கூட பீகார் பகுதியில் வாழ்ந்த ஒரு ரியல் ஹீரோ அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். வாங்க சேனலுக்குள்ள போகலாம். சேனலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வணக்கம் கைஸ், இன்னைக்கு நம்ம பீகார் மாநிலத்தில் கயா என்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர், கேலார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த கிராமத்தில் ஒரு பக்கம் குடிசைகளாலும் மூணு பக்கம் மலைகளாலும் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமம் உள்ளது. இந்த ஊரில் பார்த்திங்கன்னா, மாணவர்கள் படிக்க செல்லணும்னாலும், நோயாளிகள் மருத்துவமனைக்கு செல்லணும்னாலும், தங்கள் கிராமத்தில் விளைந்த விளைபொருட்களை மாவட்டத்தினுடைய தலைநகர் கொண்டு செல்லணும்னா சுமார் 80 கிலோமீட்டர் மலையை சுற்றி கொண்டு தான் செல்லணும். இதுதான் அந்த ஊருடைய தலையெழுத்தாக இருந்தது. அந்த ஊரில் தசரத் மாஞ்சி என்ற கல் உடைக்கும் தொழிலாளி ஒருத்தர் இருந்தார். அவருடைய மனைவி பேர் பால்குனி தேவி. அவருக்கு உதவியாக கல் உடைக்கும் தொழிலில் அந்த அம்மா இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் அவர் மனைவி தண்ணீர் எடுக்க மலையின் மறுபக்கத்துக்கு போயிருந்தாங்க. எடுத்துகிட்டு வரும்போது தவறி விழுந்து படுகாயம் அடைஞ்சிட்டாங்க. உடனே அவரை வந்து 80 கிலோமீட்டர் தூரத்துக்கு சுமந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அப்படியே அந்த மாவட்டத்துடைய தலைநகரில் உள்ள வஜ்ரஞ்ச் அப்படின்ற மருத்துவமனைக்கு எடுத்து மருத்துவமனைக்கு அவங்கள கொண்டு சென்றாங்க. அவங்க அங்கே போகும்போது இறந்துட்டாங்க. அதன் பிறகு அந்த தான்சிங் அவர் என்ன பண்ணார்னா, தன் ஊர் மக்களை அழைத்து இந்த மாதிரியான அவல நிலை எடுத்து கூறினார். இதனால் இது மட்டும் இல்லாமல், இதன் பிறகு இப்படிப்பட்ட துயர சம்பவம் நம்ம கிராமத்தில் ஏற்படாமல் இருக்கணும்னா, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து மலையை உடைத்து ஒரு வழியை ஏற்படுத்தினா 80 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய நாம 13 கிலோமீட்டர் தூரத்திலேயே மாவட்டத்தினுடைய தலைநகர் அடைய முடியணும் அப்படின்னு சொன்னார். இதனால் நம்ம கிராம பிள்ளைகள் நாங்கன்னா பள்ளிக்கு செல்கிறதுக்கோ மருத்துவமனைக்கு செல்கிறதுக்கோ எளிதாக செல்ல முடியும், நம்ம விளைபொருட்களையும் லகுவாக கொண்டு போய் சந்தையில் எடுத்து போய் விற்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இந்த யோசனை சொன்னபோது அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணால், மலையை உடைப்பதும் சாலை போடுவதும் நம்முடைய வேலை இல்லை, இது அரசாங்கத்தினுடைய வேலைன்னு சொல்லி எல்லாரும் சொல்லி தட்டி கழிச்சிட்டாங்க. உடனே தசரத் மாஞ்சி மனசோர்வு அடையாமல், நீங்கள் வரலைனாலும் பரவாயில்ல, நான் சென்று இந்த மலையை உடைத்து பாதை அமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி, தன்னுடைய மனைவி இறந்தது போல் இன்னொரு சம்பவம் இந்த கிராமத்தில் நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பாதை அமைப்பதாக சொன்னார். சொல்லிவிட்டு கல் உடைக்கும் அந்த கருவிகளை எடுத்துக்கொண்டு சென்று அந்த மலையை உடைக்க ஆரம்பித்தார். எத்தனையோ இயற்கை சீற்றங்கள், உடல் நலிவான எத்தனையோ விதமான இன்னல்கள் இடையே ஒரு நாள் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு வருடம் அல்ல, 22 ஆண்டுகளாக, அதாவது 1959 முதல் 1981 வரை 25 அடி உயரமும் 30 அடி அகலமும் 300 அடி நீளமான பாதை அமைத்து முடித்தார். இன்று அந்த கிராம மக்கள் படிக்கிறதுக்காகவும், மருத்துவமனை செல்கிறதுக்காகவும், தங்களுடைய விளைபொருள்களை கொண்டு செல்கிறதுக்காகவும் அந்த வழியை பயன்படுத்தி வராங்க. அன்று அவரை வந்து அலட்சியம் பண்ணினாங்க. இன்றைக்கி அந்த மனிதன் செய்த செயலால் 60 கிராம மக்களும் பயனடைய முடிந்தது. பீகார் மாநிலம் அரசாங்கம் பார்த்திங்கன்னா, அவருக்கு மலை மனிதன் என்ற ஒரு பட்டத்தை கொடுத்து 5 ஏக்கர் நிலத்தையும் இலவசமாக கொடுத்தாங்க. அந்த நிலத்தை தனது கிராமத்து மக்களுக்கு மருத்துவமனை கட்டுவதற்காக வழங்கிவிட்டார். தனது வாழ்வின் கடைசி நாட்களில் பித்தப்பை புற்றுநோயோடு போராடி கொண்டிருந்த அவர் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று நோயின் தீவிரமாக காரணமாக 2007 ஆகஸ்ட் 19 அன்னைக்கு அவர் இறந்துட்டார். ரயில் மூலமாக அவருடைய உடலை கொண்டு வந்து அரசு மரியாதையோடு அடக்கம் பண்ணாங்க. மனைவியின் நினைவாக 22 ஆண்டுகள் உழைப்பை செலவு செய்தார். அந்த உழைப்பு அவர் வாழ்ந்த பகுதி மக்களுக்கு உதவியாக இருந்ததால் இந்திய அஞ்சல் துறை 2016 ஆம் ஆண்டு இவருக்கு ஒரு தபால் தலையை வெளியிட்டு இவருடைய பெயரை பெருமைப்படுத்தியது. அதே போல் 2015 ஆம் ஆண்டு பார்க்கும்போது திரைப்பட இயக்குனர் கேத்தன் மேத்தா அப்படின்றவர் இவரது வாழ்க்கையை அடிப்படையாக வைத்து ஒரு படத்தை எடுத்திருக்கார். அந்த படத்தினுடைய பெயர் மஞ்சி தே மவுண்ட் மேன் என்ற திரைப்படத்தை இயக்கியுள்ளார். இப்படி சமுதாயத்திற்கு உழைப்பை செலவு செய்தவர்கள், வாழ்நாளை செலவு செய்தவர்களை பற்றி நாம் பாட புத்தகத்தில் கூட படிக்க இயலாத சூழ்நிலையில், தபால் தலை சேகரிப்பின் பழக்கத்தின் மூலமாக இவரை போன்ற மனிதர்களை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நீங்களும் தபால் தலை சேகரிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் நீங்களும் சாதனையாளர்களாக மாற முடியும். உங்களுடைய கருத்துக்களையும் யோசனைகளையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.